எங்கடா சங்கர் முருகேசன் பிளாகரை காணா காணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பில்டப் இருக்கிற அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன். இவ்வளோ நாள் ஏன் வந்து நான் ஒரு பிரேக் விட்டேனா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும். ஸோ அப்போ தான் நான் பாஸ்ட்டை திரும்பி பார்க்கும்போது நேரம் தப்புன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நான் நிறைய விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என் பிளாகை தமிழில் இனிமேல் மாற்ற போகிறேன். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூமரை மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து வ்ளாக் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க கிரியேட்டர் இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை வந்து நான் உள்ளே இனிமேல் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் மட்டும் ஷேர் பண்ணாமல் நிறைய நமக்கு லோக்கலாக வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ தட் நீங்கள் விளாக்கை பார்த்தீங்கன்னா சம்திங் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அதில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு நிறைய சேஞ்ச் தெரியும். இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு வந்தபோது என்னோட ஒரே பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து உள்ள பார்க்கிங் லாட் வந்து மறுபடியும் மேலே அந்த ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, பழகிட்டீங்கன்னா அப்புறம் சரியாயிடும். ஈவெண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 4-5 பேர் தான் இருக்காங்க. இப்போ தான் மைக் டெஸ்டிங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோன்னு பாருங்கள். ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் நேரமே எந்திரிச்சிட்டேன். நார்மலாகவே நான் எந்திரிக்கிறதுக்கு 9 மணி ஆகும். இன்றைக்கி ஆனால் என் நேரம் நான் சீக்கிரம் எந்திரிச்சு கரெக்டாக வந்திருக்கேன். இப்போ அப்போ மீட்டப் எப்படி போகுதுன்னு ஒரு நல்ல மனிதன், சொசைட்டிக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுற ஒரு இவனும் ஒரு நல்ல பாய் தான். பட் ஆனால் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான். இஸ் a very very bad boy. So after his marriage he is not here at all. So he's very far away. This guy is changed completely. So என்னோட சேனல்ல நான் தமிழ்ல வந்து மாத்திட்டேன்னு உங்களுக்கு தெரியல, அதனால இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம். மோசமான பையங்க. என்ன பையன், நம்ப கூடாது. எது சொன்னாலும் நம்பவே கூடாது. நல்ல நல்ல ரிவ்யூ எனக்கு பாத்துங்க எப்படி கிடைக்குதுன்னு. ஓகே, இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Wake up early in the morning and showing up at a conference like this. But it's good that you guys made it here. Thanks for all coming out here. And I'm telling here, 150 people are sitting here. 150 people keep... Hi, I'm going to stay. சரி, நீ வந்து ஆஃப் டாபிக், சாப்பிட்ற பற்றி மட்டும் பேசு. ம், லாக்ல வருவியா? ம், சாப்பிட எப்படி இருக்குது? இங்கே சாப்பாடு என்றால் வேறு விதமாக இருக்கின்றது. இந்த சிக்கன் பீஸா பாத்தீங்கன்னா மட்டன் நினைச்சு சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி டெய்லி ஆஃபீஸில் செம மொக்க போட்டிருப்பான். பட் ஆனால் ஜாலியாகவும் இருக்கும். இங்கே வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். பழைய ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுவேன். இப்போ வேறு நல்ல கம்பெனிக்கு போயிட்டான். என் கம்பெனி நல்ல கம்பெனி தான். இப்போ லஞ்ச் டைமு. மீட்டப் வந்து போன மீட்டப் கூட கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்குது. போன மீட்டப் கூட பரவாயில்லையா? போன மீட்டப் மொக்கைன்னு சொல்லிட்டு தரமானிட்டான். அப்படிலாம் இல்லை. யார் அது? அவன் பேர் ராஜ்விக். பேர் சொல்லி இதெல்லாம் எதுக்கு வேணும்? அப்படியே நடந்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே உக்கா சின்ன கால்ஃப் இது அப்படியே வச்சுட்டு நீங்கள் இங்கே இது ஒரு சின்னதாக சின்ன ஒரு கால்ஃப் ஸ்டேடியம் மாதிரி நீங்கள் பாலை வச்சுட்டு அப்படியே இது எனக்கு சத்தியம் எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது. இப்படி தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வச்சுட்டு நீங்கள் அப்படி தட்டி விட்டிங்கன்னா ஓ ஜஸ்ட் மிஸ்ரா அந்த மாதிரி எல்லா விளையாட்டும் விளையாடலாம். அப்படியே நீங்கள் இன்னும் வந்து உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஃபுல் சைஸ் ஆஃபீஸ் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல் சைஸ் ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எம்ப்ளாயி இருக்கிற ஆஃபீஸு? இங்கே 2000 இருக்கும். 2000 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸு. எல்லா ஸ்பெஷலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் வேணும்போது படுத்துவங்களாம், வேணும்போது சாப்பிட்லாம், வேணும்போது டீ காஃபி குடிக்கலாம். ஆனால் நல்லா வேலை செய்யணும். வேணும்போது மட்டும் வேலை செய்ய முடியாது. அது பண்ணிங்கன்னா சூப்பர். இந்த மாதிரி ஜாலியாக உள்ளே ஊஞ்சல் விளையாண்டுட்டு வேலை செய்யலாம். சும்மா சொன்னேன், ஜஸ்ட் உங்களுக்கு போர் அடிக்கும்போது ரிலாக்ஸேஷனுக்கு மசிலுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அதுக்காக தான் வேணும்னா நீங்கள் உட்காந்துக்கலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்த மாதிரி தான். இது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இது போகிற ஏறி உட்கறது ஏறி உட்காந்துடலாம். சரி, அப்பா பண்ண சொல்லியிருந்தேன் இப்படியே இதில் அப்படியே உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு இதில் ஒரு க்ரியேட்டிவாக தான் டிசைனருக்குலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக என்விரான்மெண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இப்போ நிறைய கம்பெனி ஆக்சுவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் தான் இதுவும். இல்லை, எப்போ பார்த்தாலும் டிடிபி சென்டர் மாதிரியே வந்துட்டு அப்படியே போர்ட்டாக ஒரு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் மாதிரி வச்சுருந்தா போர் அடிக்கும்ல. இதனால ஜாலியாக இருக்கும். உட்காந்துட்டு ஒர்க் பண்ணலாம்.
ஆனால் அந்த சென்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேலை செய்யும் போது சீரியஸாக வேலை செய்வோம். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் டெஸ்ட் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக தேவை, ஏன்னா நம்ம உட்காந்தே கிடந்துக்கு வந்து போர் அடிக்குது. அப்பப்போ வந்து நம்ம மசிலுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறதுக்கு நம்ம அலங்காப்பில் வந்து எந்திரிச்சு வேலை செஞ்சுக்கலாம். சப்போஸ் விளையாட முடியலையாவோ இல்லை வந்து எதாவது எக்ஸசைஸ் பண்ண முடியலனாவோ, ஏன்னா எல்லா நாளுமே நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், சம்டைம் பிஸியாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் ஒர்க்கே பண்ணல, சும்மா ஏமாற்றிட்டு இருக்கிறேன் லேப்டாப் மட்டும் வச்சு. இதுவும் ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்ட் தான், இங்கேயும் ரெண்டு ஒர்க் பண்ணலாம். அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்குது. டெஸ்ட்டாக வந்து எப்பவுமே ஸ்கொயர் ஸ்கொயராக வச்சா போர் அடிக்குமில்ல, கொஞ்சம் சர்க்கிளாக கொஞ்சம் கர்வாக அந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் இது. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து எல்லாம் பயங்கர இப்படியெல்லாம் கம்பெனி இருக்குமான்னு தோணும் உங்களுக்கு, இப்படியே கம்பெனி இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம மைண்ட் செட் மட்டும் தான் தேவை. நல்லா படித்து வந்தால் இங்கே வந்துடலாம், வெறும் மார்க் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்விரான்மெண்ட் க்ரியேட்டிவாக இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான் க்ரியேட்டிவாக இருந்தால் கூட வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகிட்டேன்னா சரியாக போயிடும். தலையை ரொம்ப இப்படி தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறேன்னா அது வந்து ரொம்ப எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா கேமராக்கு மட்டும் வந்துட்டால் கொஞ்சம் தலையை தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அளவுலேயும் தேவையில்லாமல் பேசிட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சாஸ் பேஸ்டு கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணணும் நினச்சிங்கன்னா வந்து எதர் எக்ஸ்பீரியன்ஸாகவோ யங்ஸ்டரோ இல்லை ஃப்ரெஷரோ யாராக இருந்தாலுமே மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி வந்து ப்ராடக்ட் இருக்குது, எப்படி அவங்க பில்ட் பண்ணிட்டுருக்காங்க, என்ன மாதிரி டூல்ஸோ இல்லை என்ன மாதிரி வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தப்பட்டதில் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறக்கும் வேறு கம்பெனியில் சென்னை கம்பெனிலையோ இல்லை வந்து நீங்கள் செல்ஃபாகவே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி அது மாதிரி கற்றுக்க பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட் ஆகணும். அது எவ்வளோ ஸ்டாண்ட் அவுட் ஆகுது, இந்த மாதிரி கம்பெனியில் ஈஸியாக வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சுன்னா லைக் நீங்கள் பார்த்தீங்க, மூணு நேரம் ஃப்ரீ ஃபுட்டு உங்களுக்கு கம்பெனியில் ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் விளையாடலாம், ஒர்க் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும், லைஃப்பில் வந்து நல்லா சேலரி கிடைக்கும், ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பாயிண்ட் டைமுக்கு அப்புறம் அதிலே ஒரு புஷ் உங்களுக்கு வரும். பட் அது நல்ல புஷ் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் சின்சியராக எஃபோர்ட் போடணும். வெறும் காலேஜில் சொல்லி கொடுத்து வச்சுமே நம்ம ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, இல்லை நம்ம கொஞ்சமாக ஆன்லைன் படித்து வந்துட்டு வச்சுட்டு ஓட்ட முடியாது. கொஞ்சம் சீரியஸாக வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் கற்றுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ரொம்ப பேசினா போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், இதோ ஒரு நிறுத்திக்கிறேன். இப்போ நான் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கேன், சும்மா காஃபி ஆர்டர் பண்ணிட்டுருக்கிறேன், சும்மா ஜோக் சொன்னேன். அதே ஆஃபீஸில் தான் உள்ளே இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பேசஸ் ஒரு இது வந்து அப்படியே நான் வெளியே பார்த்துட்டே ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். க்ளோஸ்டாக என்வரான்மெண்ட்லேயே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் அவங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அப்போ சம்டைம் வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு சன்லைட்டோ ஜஸ்ட் வெளியே பார்த்தோ ஒரு ஃபீல் ரிலாக்ஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் உள்ளே கன்சிடர் பண்ணி ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. There was a lot of biryani here. A lot of people might be thinking of dosing off, but yeah, that was good. Five times, okay? யா நாங்க சாப்பிட்டு தூங்கிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க. உட்காரு. ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். சிட். ஸ்டாண்ட் அப். சிட். ஸ்டாண்ட் அப். சிட். ஸ்டாண்ட் அப். மேக் சம் நாய்ஸ். ஓகே. ஐ திங்க் எவரிபடி இஸ் ரெடி அண்ட் ஐ வாண்ட் குசேமா டு சாப்பிட்டு தூங்காம இந்த மாதிரி கிரியேட்டிவ் வேல அவங்க வந்து மைண்ட் வந்து அலர்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்க தூங்க தான் போறோம். The first reaction you will have. Okay, try to explain why you made that decision. What it tells a little bit about today's speaker for this session. His name is Vikram Sridhar. He is a story researcher. He is also a theater practitioner. He is a performer. He is an engineer by degree. Ha! Why all of you are standing? That's one and a half. Yes, one and a half. It is called communication. This is what bucket list la, you know what? அப்படி ஆரம்பிப்பாங்கல்ல, கடைசியில் நத்திங் வில் ஹேப்பன், சம்திங் வில் ஹேப்பன் சம்திங், அண்ட் க்ரோ வில் பிகம் பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை வில் பிகம் சிக்கன், அண்ட் சம்திங் எல்ஸ் ஸ்டோரி வில் சேஞ்ச். சிட் டவுன். கம் க்ளோசர். கம் க்ளோசர். வாட் இஸ் திஸ் ஹண்ட்ரட் ஒன் ஃபீட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். How many of you are okay with English? How many of you are okay with Tamil? How many of you are okay with Tanglish? I am going to speak only in Tanglish because I can't speak English like the Brit. I can't speak Tamil like people in Madurai and Tanjavur. So na konja konja mix panni Tanglish la pesuren. Okay va? Okay va? No okay va? Sathama sollala pakada ulla pochu illa. Okay. Louder. Okay. Louder. Okay. Take a deep breath. Close your nose. Close your mouth. Once more, take a deep breath. Close my lips. Say okay. 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 Ha! 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 ஃபுல் டே மீட்டப் வந்து செம பேக்கெட்டாக இருந்தது, செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ கீழே கிரவுண்ட் ஃபுல்லில் உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
ஒன்றும் பெரிய இது இல்லை, இது எல்லா விஷயம் இருக்குமே பார்த்து தான். இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ்வொர்க் வந்து எந்த மாதிரி வந்து அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுருக்காங்கன்னு ஒரு சின்ன வியூ தான். உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வியூ நான் காமிச்சிட்டு இருந்தேன், இதையும் அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சொல்லு அப்படியே மறுபடியும் என்னது இல்லை, பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு விஷயம். அது அப்படி சொல்லக்கூடாது, பணம் திறச்சு வாரி இருக்காங்க அப்படி சொல்லணும். ஓகேவா, திரும்ப வரமாட்டேங்குது ஃப்ளோவில், வரணும். வெள்ளைக்காரன் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் பார்த்து அப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பான், சும்மா வந்து கொடுக்க மாட்டான், வேலையை பார்ப்பான், எல்லாம் உள்ள வேலைப்பாடும் இருக்குது. வேறு அப்படியே ஒரு சின்ன டாக் மாதிரி இங்கே நீங்கள் பேசலாம், அப்படியே கொஞ்சம் பேர் ஒரு டீம் உட்கார வச்சிடலாம். ஆமாம், ப்ரெசன்டேஷனே கொடுக்கலாம். ஆ ஆமாம், அப்படியே மேலே போயிட்டு பார்த்துக்கலாம். புதுசுக்கு நல்லா இருக்காது தெரியுமா, நம்ம பாட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம். யாரா இது மேனேஜர் தானே, கரெக்டாக இருக்குது இவர் இங்கே அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே வேலை நடக்கல. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, அதாவது இறங்குறது ஏறும்போது இப்படி இப்படி இறங்கணும் வையே அப்படி. ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி மறுபடியும் திரும்பிட்டு நீ எப்படி கீழே போகணும். ஆமாம், ஸோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது லேப்டாப்பில் எப்படி எடுத்துக்கிடுவாங்க, இது தூங்குற பிளேஸ் தான், இது தூங்குற பிளேஸ் இல்லை, மேனேஜர் நான் போய் வாட்ச் பண்ணுவாங்க. ஏதோ தெரியுது அவ்வளோதான்க்கா, ஃபஸ்ட்டு ஃபியராக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ண ஏறிட்டீங்கன்னா ஈஸி. பிளாஸ்டிக் இது ஃபைபர், ஃபைபர் ஆ ஃபைபர் சம்திங். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுறேன், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், இன்னும் நிறைய நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய எடுத்துடலாம்னு நினைக்கிறேன், வளவலும் பேசுவேன், அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெலிவர் பண்ணுவேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ எடுக்கிற ஹெல்ப் பண்ணது கிஷோர், கூட ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு ஒரு தேங்க்யூ.